வணக்கம் மாணவர்களே இன்று நாம் தரவை கையாளுதல் ஆண்டு நான்கு என்ற தலைப்பில் பாடத்தை பார்க்க உள்ளோம் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா சரி பாடத்திற்குள் செல்வோமா எட்டு தசமம் ஒன்று பட குறிவரைவு பட்டை குறிவறை இந்த தலைப்பில் நாம் முதலாவதாக எட்டு தசமம் ஒன்று தசமம் ஒன்று தொகுக்கப்படாத தரவுகளை கொண்டு படக்குறிவரைவு பட்டை குறிவரைவு ஆகியவற்றை உருவாக்குவர் என்ற திறனை பயில்வோம் தொடர்ந்து எட்டு தசமம் ஒன்று தசமம் இரண்டு உருவாக்கப்பட்ட படக்குறிவரைவு பட்டை ஆகியவற்றில் உள்ள தரவுகளை பொருட்பெயர்ப்பர் அடுத்தது எட்டு தசமம் இரண்டு தசமம் ஒன்று அன்றாட தரவை கையாளுதல் தொடர்பான பிரச்சனை கணக்குகளுக்கு தீர்வு காண்பர் ஆகிய மூன்று திறன்களை பயில்வோம் சரி முதலாவது படக்குறிவறிவு படக்குறிவறிவு என்பது இப்படி இருக்கும் மாணவர்களே இங்கு பார்த்தீர்கள் என்றால் திருமதி சுமதியின் ரோஜா விற்பனை என்று சில தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஐந்து கிழமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன திங்கள் எட்டு ரோஜாக்கள் செவ்வாய் இரண்டு புதன் ஆறு வியாழன் பத்து வெள்ளி நான்கு இது திருமதி சுமதியின் ரோஜாக்களின் விற்பனையின் எண்ணிக்கையை காட்டுகிறது சரி மாணவர்களே இப்பொழுது இந்த தகவலை நாம் இப்படி படக்குறி வரைவில் உருவாக்குவது என்று பார்ப்போம் ஓகே இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது அல்லவா இதில் இந்த புறம் நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த பக்கம் எண்ணிக்கை சரி மாணவர்களே இங்கு கொடுக்கப்பட்ட இந்த தகவல்களை நாம் எப்படி படத்தில் குறிப்பது என்று பார்க்க போகின்றோம் திங்கட்கிழமை எட்டு ரோஜாக்கள் விற்பனை செய்துள்ளார் அல்லவா அப்படி என்றால் இந்த அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால் இங்கு ஒரு ரோஜா இந்த ஒரு ரோஜா பூ இரண்டு பூக்களை பிரதிநிதிக்கிறது என்று காட்டியுள்ளார்கள் மாணவர்களே இந்த ஒரு ரோஜா மலர் இரண்டு பூக்களுக்கு சமம் என்று பொருள்படும் ஆகவே திங்கட்கிழமை எட்டு ரோஜாக்கள் விற்பனை செய்துள்ளார் ஆக எட்டு வகுத்தல் இரண்டு நான்கு ரோஜாக்களை நாம் திங்கட்கிழமையில் வரைய வேண்டும் மாணவர்களே நான்கு ரோஜாக்களை வரைந்து விட்டோம் அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இரண்டு ரோஜா இரண்டு வகுத்தல் இரண்டு ஒன்று ஆக ஒரு ரோஜா ஏன் இரண்டால் வகுத்தோம் ஏனெனில் ஒரு ரோஜா மலர் இரண்டு பூக்களுக்கு சமம் ஒரு ஒரு படம் இந்த ஒரு படம் இரண்டு பூக்களுக்கு சமம் ஓகே உங்களுக்கு புரிகிறது மாணவர்களே அடுத்தது புதன்கிழமைக்கு செல்வோம் ஆறு ரோஜா மலர் விற்றுள்ளார் திருமதி சுமதி ஆறு வகுத்தல் இரண்டு மூன்று ரோஜா மலர்களை நாம் வரைய வேண்டும் ஓகே வரைந்து விட்டோம் அடுத்து தொடர்ந்து வியாழக்கிழமை பத்து ரோஜா மலர்கள் பத்து வகுத்தல் இரண்டு ஐந்து மலர்களை வரைய வேண்டும் ஓகே தொடர்ந்து வெள்ளி நான்கு ரோஜா மலர்கள் நான்கு வகுத்தல் இரண்டு இரண்டு ரோஜா மலர்களை வரைய வேண்டும் சரியா மாணவர்களே இதைத்தான் நாம் பட என்று கூறுவோம் இந்த வரைவிற்கு தலைப்பு இருக்க வேண்டும் திருமதி சுமதியின் ரோஜா விற்பனை தலைப்பு நிச்சயமாக தலைப்பு இருக்க வேண்டும் சரியானவர்களே தலைப்பு இருக்க வேண்டும் தொடர்ந்து இங்கு கீழே பார்த்தீர்கள் என்றால் இந்த இரண்டு பூக்களை பிரதிநிதிக்கிறது என்பது சாவி என்று குறிப்பிடுவோம் சாவி என்று குறிப்பிடுவோம் குஞ்சி கத்தக்குஞ்சி என்று மலாய் மொழியில் குஞ்சி என்று சொல்வார்கள் சரியா மாணவர்களே இதைத்தான் நாம் படக்குறிவறைவு என்று அழைப்போம் அடுத்து வேறொரு உதாரணம் இப்பொழுது வரைவை கேள்வியில் கொடுத்துள்ளார்கள் முதலில் நாம் படக்குறிவறிவை உருவாக்கினோம் இப்பொழுது இங்கு படக்குறிவறிவு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படக்குறிவறிவை ஒட்டி சில கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு நாம் எப்படி பதிலளிப்பது என்று பார்ப்போம் ஓகே இந்த படக்குறிவறிவின் தலைப்பு ஐந்து ஆண்டுகளில் விற்பனை செய்யப்பட்ட மகிழுந்துகளின் எண்ணிக்கை இது தலைப்பு ஓகே அடுத்து இது சாவி ஆயிரம் மகிழுந்துகளை பிரதிநிதிக்கிறது ஒரு மகிழுந்து இந்த படம் ஒரு படம் ஆயிரம் மகிழுந்துகளுக்கு சமம் சரியாமே அப்படி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் பாருங்கள் இரண்டாயிரத்து ஐந்தில் இரண்டு மகிழுந்துகள் இங்கே இரண்டு படம் வரையப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறில் மூன்று வரையப்பட்டுள்ளது ஏழில் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டில் நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐந்து மாணவர்களே இப்பொழுது கேள்வி என்னவென்று பார்ப்போமா ஓகே முதலாவது கேள்வி மிக அதிகமான விற்பனை எந்த ஆண்டு நடைபெற்றது மிக அதிகமான விற்பனை எந்த ஆண்டு நடைபெற்றது சரி இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டுமானால் நமக்கு முதலில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை மகிழுந்துகள் விற்கப்பட்டன என்று தெரிய வேண்டும் இல்லையா சரி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இரண்டு படம் ஆயிரம் ஏன் ஆயிரம் ஒரு மகிழுந்து ஆயிரம் மகிழுந்துகளுக்கு சமம் ஆகவே இரண்டு பெருக்கள் ஆயிரம் இரண்டாயிரம் அடுத்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மூன்று பெருக்கள் ஆயிரம் மூவாயிரம் அடுத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒன்று பெருக்கள் ஆயிரம் ஆயிரம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான்கு பெருக்கள் ஆயிரம் நான்காயிரம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து பெருக்கள் ஆயிரம் ஐயாயிரம் இப்படி இந்த படக்குறி வரைவில் தகவல்களை நாம் முதலில் திரட்ட வேண்டும் எண்களை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் சரியானவர்களே மாணவர்களே அதன் பிறகு கேள்விகளுக்கு பதிலளிக்க நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்பொழுது பாருங்கள் மிக அதிகமான விற்பனை எந்த ஆண்டு நடைபெற்றது எது இரண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரம் நான்காயிரம் ஐயாயிரம் கண்டுபிடித்து விட்டீர்களாம் ஐயாயிரம் என்பதுதானே மிக அதிகமான விற்பனை ஆக ஒன்றாவது கேள்விக்கு எது சரியான விடை இந்த ஆண்டு என்று கேட்டுள்ளார்கள் ஆக நாம் கொடுக்க வேண்டிய விடை ஈராயிரத்து ஒன்பது சரியா மாணவர்களே ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அதிகமான விற்பனை நடைபெற்றுள்ளது சரி இரண்டாவது கேள்வி மொத்த விற்பனையை கணக்கிடுக இது மிகவும் சுலபமான கேள்வி மொத்த விற்பனை என்றால் இந்த விற்பனை அனைத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் சேர்க்க வேண்டும் இரண்டாயிரம் சேர்த்தல் மூவாயிரம் சேர்த்தல் ஆயிரம் சேர்த்தல் நான்காயிரம் சேர்த்தல் ஐயாயிரம் பதினைந்து ஆயிரம் மகிழுந்துகளில் மகிழுந்துகள் விற்கப்பட்டுள்ளன சரியமானவர்களே அடுத்த மூன்றாவது கேள்வி ஈராயிரத்து ஏழு முதல் ஈராயிரத்து ஒன்பது வரையிலான மொத்த விற்பனை எவ்வளவு ஈராயிரத்தி ஏழு முதல் ஈராயிரத்து ஒன்பது ஓகே இப்பொழுது இந்த படக்குறி வரைவினை பாருங்கள் ஈராயிரத்தி ஏழு ஈராயிரத்து ஒன்பது ஈராயிரத்தி ஏழு முதல் ஈராயிரத்தி ஒன்பது மூன்று ஆண்டுகளின் விற்பனை எவ்வளவு என்று கேட்கிறார்கள் ஆக ஆயிரம் சேர்த்தல் நான்காயிரம் சேர்த்தல் ஐயாயிரம் பத்தாயிரம் அகிழுந்துகள் விற்கப்பட்டுள்ளன சரியா மாணவர்களே புரிகிறதா இந்த படக்குறிவறிவை கொண்டு கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க நாம் முதலில் தகவல்களை சரியாக திரட்ட வேண்டும் பட்டை குறிவறிவு பட்டைக்குறி வரைவு என்றால் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓகே இது பாருங்கள் திருமதியின் கடையில் விற்கப்பட்ட பழங்கள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது கே திருமதியின் கடையில் எத்தனை பழங்கள் விற்கப்பட்டுள்ளன என்னென்ன பழங்கள் விற்கப்பட்டுள்ளன பாருங்கள் இந்த பக்கம் விற்கப்பட்ட பழங்களின் எண்ணிக்கை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து கே பழங்கள் கீழே பழங்கள் என்னென்ன பழங்கள் என்று பார்ப்போம் சிவப்பு நிறம் ஆப்பிள் அடுத்து மஞ்சள் வாழை அடுத்து திராட்சை அடுத்து ஆரஞ்சு அடுத்து ஓகே அனைத்து பழங்களும் உங்களுக்கு விரும்ப விருப்பமான பழங்கள் இல்லையா சரி இப்பொழுது இந்த பட்டை குறி குறிவறைவை கொண்டு நமக்கு என்ன கேள்வி வருகிறது என்று பார்ப்போம் கடையில் விற்கப்பட்ட மிக குறைவான பழம் எது இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டுமானால் நாம் முதலில் ஆப்பிள் பழம் எத்தனை வாழை எத்தனை திராட்சை எத்தனை ஆரஞ்சு எத்தனை டுரியான் எத்தனை என்று கணக்கிட வேண்டும் இல்லையா ஆப்பிள் நாற்பது நாற்பதுக்கு நேராக உள்ளது அடுத்து வாழை அறுபது அறுபதுக்கு நேராக உள்ளது அடுத்து திராட்சை முப்பது முப்பதுக்கு நேராக உள்ளது அடுத்து ஆரஞ்சு ஐம்பது ஐம்பதுக்கு நேராக உள்ளது அடுத்து டுரியான் பார்த்தீர்கள் என்றால் இருபதுக்கும் முப்பதுக்கும் நடுவே ஆகவே இருபத்து ஐந்து ஓகே அப்படியானால் மிக குறைவான பழம் எது என்று கேட்கிறார்கள் ஆகவே பழத்தின் பெயர்தான் இங்கு விடையாக வர வேண்டும் சரியான விடை வெரி குட் அடுத்து இரண்டாவது கேள்வி அவரது மொத்த விற்பனையை கணக்கிடுக சரி மொத்த விற்பனை நாற்பது அறுபது முப்பது ஐம்பது இருபத்தைந்து ஐந்து பழங்கள் விற்கப்பட்டுள்ளன மூன்றாவது கேள்வி டுரியான் பழம் மிக குறைவாக விற்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தை ஆராய்க இது வந்து ஒரு உயர்நிலை சிந்தனை கேள்வி மாணவர்களை சிந்தித்து பதிலளிக்க வேண்டும் ஓகே என்ன காரணமாக இருக்கும் டுரியான் பழம் மிக குறைவாக விற்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கு நிறைய பதில்கள் கொடுக்கலாம் நாம் யோசித்து பதிலளிக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு ஆசிரியை சொல்கின்றேன் டுரியான் பழம் பருவ கால பழங்களில் ஒன்று சரியா மாணவர்களே எப்பொழுதும் டுரியான் பழத்தை நாம் கடைகளில் பார்க்க முடியாது வாங்கவும் முடியாது பருவ கால பழம் சரியா மாணவர்களே ஆகவே அது ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்தது டுரியான் பழம் அதிக உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு பழம் ஆகவே அனைவரும் நிறைய பேர் வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டார்கள் ஆக அது குறைவாக விற்கப்பட்டிருக்கலாம் சரியா மாணவர்களே இப்படி பல காரணங்கள் மாணவர்கள் யோசித்து பதில் எழுதலாம் இதற்கு மிக சரியான விடை என்று ஒன்று இல்லை நிறைய பதில்கள் ஏற்புடைய பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சரியா ஓகே அடுத்து இங்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு அட்டவணையில் கூண்டு ஏ பி D, E அடுத்து ஒவ்வொரு கூண்டுகளிலும் உள்ள கோழிகளின் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது சரி இந்த தகவல்களை கொண்டு நாம் இப்பொழுது பட்டை வரைவினை உருவாக்க போகின்றோம் சரியா மாணவர்களே கீழே உள்ளது கூண்டு நேராக உள்ளது கோழிகளின் எண்ணிக்கை ஓகே குண்டு ஏயில் இ எண் கோழிகளின் எண்ணிக்கை நமக்கு எண்கள் வேண்டும் அல்லவா இங்கு பார்த்தீர்கள் என்றால் நாற்பது முப்பது இருபத்தைந்து நாற்பது முப்பத்தைந்து ஆகவே ஆசிரியை வந்து பத்துல இருந்து பதினைந்து இருபது இருபத்தைந்து முப்பது முப்பத்தைந்து நாற்பது ஓகே இங்க மிகப்பெரிய எண் நாற்பது சோ டீச்சர் வந்து நாற்பதுடன் இதை நிறுத்திவிடுகின்றேன் நாற்பது கோழிகள் வரைய வேண்டும் நாற்பதுக்கு நேராக வரைய வேண்டும் இருபத்தைந்து கோழிகள் இருபத்தைந்துக்கு நேராக வரைய வேண்டும் டி கூண்டில் நாற்பது கோழிகள் நாற்பதுக்கு நேராக இ கூண்டில் முப்பத்தைந்து கோழிகள் முப்பத்தைந்து நேராக கொடுக்கப்பட்ட தகவல்களை கொண்டு நாம் பட்டை குறிவரைவினை உருவாக்கிவிட்டோம் இப்படித்தான் பட்டைக்குறிவரைவை உருவாக்க வேண்டும் கண்டிப்பாக தலைப்பு இருக்க வேண்டும் ஐந்து கூண்டுகளில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை படக்குறிவரைவிற்கும் தலைப்பு இருக்க வேண்டும் பட்டைக்குறிவரைவிற்கும் தலைப்பு இருக்க வேண்டும் மாணவர்களே தலைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஓகே அடுத்து பிரச்சனை கேள்விகள் பார்ப்போமா ஓகே இங்கு ஒரு இது என்ன குறிவரைவு படக்குறிவரைவு சரியா மாணவர்களே ஓகே கீழே கொடுக்கப்பட்டது சாவி ஓகே மாவார் பள்ளியின் பந்துகளின் வகைகள் தலைப்பு ஆசிரியர் சொன்னேன் தலைப்பு இருக்க வேண்டும் என்று மாவார் பள்ளியின் பந்துகளின் வகைகள் நான்கு வகை பந்துகள் இங்கே இருக்கின்றன ஏ டி சாவி என்ன சொல்லியுள்ளது இருபது ஒரு பந்தின் படம் இருபது பந்துகளை பிரதிநிதிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பொழுது கேள்வியை பார்ப்போம் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை முன்னூறு என்றால் பி வகை பந்துகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக ஆசிரை மீண்டும் கேள்வி வாசிக்கின்றேன் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை முன்னூறு என்றால் பி வகை பந்துகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக முன்னூறு பந்துகள் மொத்தம் அப்படியானால் பி இந்த இடம் பி பி பந்தின் எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை அதை நாம் கணக்கிட வேண்டும் அதற்கு பதிலளிக்க முதலில் நமக்கு ஏ பந்து எத்தனை சி எத்தனை டி எத்தனை என்று தெரிய வேண்டும் ஆகவா அல்லவா அப்படியானால் ஏ இருபது பெருக்கல் நான்கு இந்த இருபது பெருக்கல் நான்கு படம் என்பது அடுத்து சி அதுவும் நான்கு தான் இருபது பெருக்கள் நான்கு என்பது அடுத்து டி இருபது பெருக்கல் ஐந்து நூறு ஓகே இப்பொழுது ஏ என்பது சி என்பது டி நூறு ஓகே மொத்த பந்துகள் எத்தனை முன்னூறு ஓகே இப்பொழுது மொத்தத்தில் இருந்து முன்னூறு தான் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை இந்த மொத்தத்தில் இருந்து ஏயின் எண்ணிக்கை சியின் எண்ணிக்கை டியின் எண்ணிக்கையை கழித்தால் விடை கிடைத்துவிடும் நாற்பது ஆகவே பி பந்தின் எண்ணிக்கை நாற்பது நாற்பது என்றால் இங்கு பி பந்தில் இந்த கோலம் இந்த இடத்தில் நாம் எத்தனை பந்துகள் வரைய வேண்டும் ஒன்று இரண்டு ஒரு பந்து இருபதுக்கு சமம் இன்னொரு பந்து இருபதுக்கு சமம் இருபது சேர்த்தல் இருபது நாற்பது சரியா மாணவர்களே அடுத்த கேள்வி டி வகை பந்துகளில் மேலும் இருபது பந்துகளை சேர்த்தால் சேர்த்தால் இன்னும் எத்தனை பந்து படம் வரைய வேண்டும் இந்த பந்து இந்த படம் எத்தனை வரைய வேண்டும் என்று கேட்கிறார்கள் டி நூறு பந்துகள் உள்ளன இன்னும் இருபது பந்து அதாவது இருபது இங்கு இருபது எண்ணிக்கை இருபது வர வேண்டுமானால் ஒரு எத்தனை பந்து வரைய வேண்டும் சொல்லுங்கள் யோசித்து பாருங்கள் இருபது வகுத்தல் இருபது ஒன்று ஆம் சரியான விடை ஓகே மாணவர்களே இப்படித்தான் படக்குறி வரைவு பட்டக்குறி வரைவினை கொண்டு பிரச்சனை கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் தகவல்களை திரட்டினால் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விடையை அளித்து விடலாம் சரியா மாணவர்களே இன்றைய பாடத்தை இத்துடன் ஆசிரியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் வேறொரு பாடத்தில் சந்திப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்